வணக்கம். இன்னைக்கு பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான தூயமல்லி அரிசியில் மொறுமொறுன்னு முறுக்கு செய்யலாம். முதல்ல முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தூயமல்லி அரிசி எடுத்து கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரம் வேணும்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த முறுக்கு செஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கணும்னா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் கலராக வேணும்னா வரமிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை காரம்லாம் எனக்கு சுத்தமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதில் மிளகாவே போடாமல் அரைச்சிக்கலாம். நான் இதில் எந்த மிளகாவுமே போடாமல் தான் அரைச்சிருக்கேன். இந்த மாவு அரைக்கும் போது ரொம்பலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. வேணும்னா மாவு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேணால் அரைச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே தோண்டிடலாம். இப்போ இந்த அரைச்ச மாவு கொஞ்சம் குழக்குழந்தான் இருக்கும் இல்லையா, இதில் அப்படியே முறுக்கு சுட முடியாது. அதனால் இந்த மாவு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தான் முறுக்கு போட முடியும். இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவோடு கலந்து பிசைகிறதுக்கு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம், அப்புறம் ஒரு 1.5 தேக்கரண்டி வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கூடுதலாக எள்ளு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாவோடு போட்டு கலந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இனிமேல் முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். முறுக்கு போடும்போது இந்த மாதிரி தட்டில் புழிஞ்சு விட்டு எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக எண்ணெயிலே கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் முறுக்கு போடணும், இல்லைன்னா முறுக்கு ரொம்ப எண்ணெய் இழுத்துடும். முறுக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். முறுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, நம்ம முறுக்கு போடும்போது நல்லா கொதிச்சிட்டு இருந்த எண்ணெய் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் முறுக்கெல்லாம் அரிச்சு எடுத்துடலாம். முறுக்கெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான தூயமல்லி அரிசியில் செய்த மொறுமொறுப்பான முறுக்கு சாப்பிடலாம்.